أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما، اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني. اللهم إني أسألك فهم النبيين وحفظ المرسلين المقربين. اللهم افتح علينا حكمتك وانشر علينا رحمتك يا ذا الجلال والإكرام. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير. السلام عليكم ورحمة الله وبركاته. أهلا وسهلا سيسترز. الحمد لله நம்ம இப்ப பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ்காமு நூன் சாக்கினா வத் தன்மீம். சோ அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ நூன் சாக்கின் மற்றும் தன்மீனுடைய சட்டங்களை பாக்குறோம். அதுல நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இதுஹார், தெளிவுபடுத்தி ஓதுவது. அந்த நூன் சாக்கினா அல்லது தன்மீனை நம்ம வந்து தெளிவுபடுத்தி ஓதுவோம். இதுவாம் இணைத்தல், நூசாக்கின் அல்லது தன்மீனை இணைக்கிறது. இணைக்கிறது வந்து ரெண்டு விதமா இணைப்போம். இதுவாம் பில் உன்னா, உன்னாவுடன் இணைத்தல். இதுவாம் பிலா உன்னா, உன்னா இல்லாமல் இணைத்தல். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இகோலாப், இகோலாப் புரட்டுதல். ஓகே, ஓகேங்களா? இன்ஷால்லாஹ். சோ இகோலாப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓர் எழுத்தை இன்னொரு எழுத்தாக புரட்டி அல்லது மாற்றி ஓதுவது. இதனுடைய எழுத்து வந்து ஒரே ஒரு எழுத்து தான், அது பா. ஓகே, இப்போ இகோலாபுடைய சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நூன் சாக்கின் சுக்குன் செய்யப்பட்ட நூல் அல்லது தன்மீன், தன்மீனுக்குள்ள சுக்குன் செய்யப்பட்ட நூல் ஹிடனா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல அடுத்து இகோலாபுடைய எழுத்தான பா வருமானால் நூன் சாக்கின் அல்லது தன்மீன் உச்சரிப்பை மீம் உச்சரிப்பாக மாற்றி உன்னாவுடன் ஓத வேண்டும். இந்த ஒரு ஈஸியான உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் சார்ட் போட்டிருக்கேன். சோ இது உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும் இன்ஷால்லாஹ். அதாவதுமா இப்ப பாருங்க, நூன் அதாவது தன்மீன் அல்லது நூன் சாக்கின். சோ இதுக்கப்புறம் பா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த ரூல், எந்த சட்டம் அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இகோலாபுடைய சட்டத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். இகோலாப்னா புரட்டுதல். அப்போ நூன் சாக்கின், ஓகேங்களா, நூன் சாக்கின் அல்லது தன்மீன் பொம்மத்தை. சோ இதுக்கப்புறம் பா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த நூன் சாக்கினை வந்து புரட்டி இத வந்து நூன் சாக்கினா உச்சரிக்காம இதை நம்ம மீன், சுக்கு செய்யப்பட்ட மீமா நம்ம உச்சரிப்போம். அதே மாதிரி தன்மீனுக்குள்ள இருக்கக்கூடிய நூன் சாக்கினை நம்ம வந்து புரட்டி மீம் சுக்குனா குன்னாவுடன் உச்சரிப்போம். ஓகேங்களா? இன்ஷால்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மின், ஓகேங்களா, இங்க சுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். மீன், ஓகே, மின் பாதி. ஓகே, இதுல என்ன ரெண்டு மின் பாதி, ரெண்டு மின் பாதி எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுல வந்து ரெண்டு விதமான முஸ்ஹாஃப் இருக்கும் எல்லார் வீட்லயுமே. அதாவது சவுதி குரான், இல்லாட்டி சவுதி குரான் இருக்கும், இதே மாதிரி இந்தியா குரான், இப்ப நம்ம ஊர்ல வச்சு ஓதக்கூடிய குரான். சோ ரெண்டு விதமான முஸ்ஹாஃப் இருக்கும். அந்த ரெண்டு விதமான முஸ்ஹாஃப்லயும் இந்த மீன் பாதி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சவுதி குரான்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, சவுதி குரான்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, சவுதி குரான்ல இப்படிதான் எழுதியிருப்பாங்க. அதாவது மீம்ல கசராப் இருக்கும், நூன்ல வந்து சுப்பூன் இல்லாம மேல குட்டி மீன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சுப்பூன் இல்லாம குட்டி மீன் போட்டு எழுதியிருப்பாங்க. குட்டி மீன் போட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குட்டி மீமுக்கு அப்புறம் பா வந்திருக்கும். இது எப்போ இது வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இகோலாபுடைய அடையாளமா தான் இது எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் குரான்ல, அதாவது முஸ்ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதீனா முஸ்ஹாஃபா இருக்கட்டும், முஸ்ஹாஃப் இந்தியாவா இருக்கட்டும், இகோலாபுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அந்த மீன், அந்த குட்டி மீமை வந்து நூன் சுப்பூனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா மேலே எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த நூன் சுப்பூனை வந்து நீங்க மாத்தி அல்லது புரட்டி மீன் சுப்பூனா குன்னாவுடன் உச்சரிச்சுட்டு பாவை எடுக்கணும், அடுத்த வார்த்தை எடுக்கணும். ஸோ இப்படிதான். ஸோ குரான்ல வந்து ரெண்டு குரான்ல இந்த முஸ்ஹாஃப், மதீனா முஸ்ஹாஃப் இந்தியா ரெண்டுலயுமே குட்டி மீன் உங்களுக்கு இண்டிகேஷன் போட்டிருக்கும். நீங்க வந்து அந்த நூனை புரட்டணும், நூன் சுக்குனை புரட்டி மீன் சுக்குனா ஓதணுங்கிறது இண்டிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ பைராய் மீன் பாதிய வந்து மதீனா முஸ்ஹாஃப்ல என்ன பண்ணிருப்பாங்க, சுக்குனி இருக்கிற சுக்குனி
சுக்குன் இல்லாம மேல ஒரு குட்டி மீம் போட்டிருக்கும். குட்டி மீம் போட்டதுக்கு காரணம் அந்த இக்குலாபுரையில் தானே வா வந்திருக்கிறதுனாலதான். மற்ற எந்த சட்டங்களுக்கும் இந்த மாதிரி போட்டிருக்காது, இக்குலாபுக்கு மட்டும் போட்டிருக்கும். அப்ப நம்ம எப்படி ஓதுவோம், அந்த நூன் சுக்குனை அப்படியே நம்ம மறைச்சு அத மீம் சுக்குனா ஆக்கி, இங்க பாருங்க நேரம் போட்டு போட்டு மீம் சுக்குனா ஆக்கி குன்னா லாங் குன்னா, ஓகே லாங் குன்னா, லாங்கஸ்ட் குன்னா கிடையாது, லாங் குன்னாவை கொடுத்து நம்ம ஓதணும். எப்படி ஓதுவோம், ஃபர்ஸ்ட் அந்த நூன், அந்த நூன் சுக்குனுக்கு முந்தின எழுத்தை உச்சரிக்கணும் ஓகேங்களா, அதுல எந்த குன்னாவும் கலக்கக்கூடாது, அதுல மீ. அப்போ அடுத்தது வந்து நூன் சுக்குனை புரட்டி மீம் சுக்குனா குன்னாவும் உச்சரிப்போம். எப்படி உச்சரிப்போம், மீம் பாதி, அப்புறம் பாதி, இந்த பால எந்த ஒரு குன்னாவும் கலக்காம பாதி ஓகேங்களா, இப்படிதான் நம்ம ஓதுவோம். அதே இந்தியா குரான்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா மீன், அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீன், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு மேல குட்டி மீன் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நூனை நம்ம உச்சரிக்காம இந்த மீமை வந்து நம்ம உச்சரிக்கணும், குன்னாவோட மீன் சுக்குனா உச்சரிக்கணும். அப்போ மீம் பாதி இன்ஷால்லா, அதான் இதனுடைய இலக்கம். அடுத்து நம்ம பார்க்கலாம், இப்போ தண்மீன், தண்மீனா இருக்கும் போது இக்குலாவுடைய அடையாளம் இந்த ரெண்டு குரான்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பாருங்க அதுல எப்படி இருக்கும்னா சமீஒன் ஓகே தொம்மத்தை போட்டிருக்கும், ஓகே தொம்மத்தை போட்டிருக்கும், ஓகே தொம்மத்தை போட்டிருப்பாங்க, தொம்மத்தைக்கு மேல குட்டி மீம் எழுதியிருக்கும். எப்போ அந்த தொம்மத்தை அதாவது தண்ணீனுக்கு அப்புறம் பா வந்தா மட்டும்தான், இப்பெல்லாம் அப்படி ஒரு சட்டம் வரும்போது மட்டும் அந்த குட்டி மீன் மேல எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆயின், இந்த ஆயின்ல இருக்கிற இந்த ஆயின்ல வந்து தொம்மத்தைனா இருக்கிறத ஒரு தொம்மாவை நம்ம உச்சரிப்போம், ஒரு தொம்மாவை நம்ம உச்சரிச்சுட்டு அப்புறம் அந்த மீன் சுக்குனை குன்னாவுடன் ஓதிட்டு பஸ்வீரை நம்ம குடிப்போம் ஓகேங்களா. அப்போ எப்படி ஓதுவோம், சமி, இங்க விளக்கமா எழுதியிருக்கேன், சமி ஓ, இந்த ஆயின்ல எந்த ஒரு குன்னாவும் கலக்க கூடாது, சமி ஓ, இத இந்த ஓவை இங்க கம்ப்ளீட்டா உச்சரிக்கணும், வாய் குவியணும், சமி ஓ. அப்புறம் மீன் சுக்குன் குன்னாவுடன் லாங் குன்னா சமீங்களா. இதே முசப் மதினால எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பொம்மத்தை, மதினால எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பொம்மத்தை கம்ப்ளீட்டா போடாம மதினா முசப்ல எப்படி, சவுதி குரான்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பச்சத்தை தொம்மத்தை கசரத்தை எதா இருந்தாலும் அதுல ஒரு தொம்மா ஒரு ஃபத்ஹா ஒரு கசரா போட்டுட்டு அடுத்த பத்தாவோ அடுத்த கசராவோ அடுத்த தொம்மாவோ எழுதாம குட்டி மீன் போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் ரொம்ப ஈஸியா இருக்கும், அதாவது எப்படி உங்களுக்கு நல்லா சொல்லிடுவாங்க, அதாவது ஆயினை வந்து ஒரு தொம்மா வச்சு நீங்க உச்சரிச்சுட்டு அடுத்தது மீன் சுக்குனா நீங்க வந்து உச்சரிக்கணும். காரணம் இப்பெல்லாம் அப்படி ரூல்ஸ் வர்றதுனால அவங்க அழகா சொல்லிடுவாங்க, எழுதப்பட்டிருக்கும் இதுல முசப் மதினால சவுதி குரான்ல. ஸோ நீங்க பாருங்க, அப்போ ஸோ ஐன்ல வந்து எப்படி இருக்கணும்னா தொம்மத்தை இப்படி இருக்கிறதுக்கு பதில் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஐன்ல வந்து ஒரு தொம்மா போட்டுட்டு பாருங்க, ஒரு தொம்மா போட்டுட்டு மேலே ஒரு மேலே ஒரு மீன், குட்டி மீன் பக்கத்துலேயே ஒரு குட்டி மீன் போட்டிருப்பாங்க, மேலே கிடையாது பக்கத்துலயே எழுதுறேன் இங்க பாருங்க, இப்படிதான் எழுதி ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ ஐன்ல பொம்மா ஒரு பொம்மா இல்ல இல்லாட்டி ஐன்ல பத்தா ஒரு பத்தா, இப்ப பத்தானா ஐன் பத்தானா இப்படி எழுதி, சாரி ஐன் பத்தா தேனுக்கு எப்படி எழுதிருப்பாங்கன்னா இப்படி எழுதிருப்பாங்க, தேன் வந்து நம்ம இப்படித்தானே போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பத்தா மட்டும் போட்டுட்டு இதே கசரா கசரா தேனுக்கு அப்படிதான் இருப்பாங்க. அப்ப எப்படின்னா பண்ணுவோம், ஒரு அந்த ஆயின்ல உள்ள ஒரு பொம்மா உச்சரிச்சுட்டு அப்புறம் இப்பெல்லாம் பண்ணுவோம் புரட்டி போடுவோம். அப்போ மீன் சுக்குனா உச்சரி, மீன் சுக்குனா உச்சரிக்கும் போது குன்னா கலந்த மீன் சுக்குனா உச்சரிச்சுட்டு பஸ்வீர், அந்த பால எந்த குன்னா கலக்க கூடாது, பஸ்வீரை நம்ம எடுப்போம். சமி சமி ஓ, இந்த ஆயினோட பொம்மா இங்க முந்தின எழுத்துல உள்ள பத்தா கசரா பொம்மாவை நீங்க முழுமைப்படுத்தணும், சமி ஓ. அப்புறம் மீம் சுக்குன், மீம் சுக்குனுக்கு நீங்க எப்படி நீங்க குன்னா பண்ணுவீங்க, உதடுகள் வந்து எப்படி நம்ம வாயை நார்மலா மூடி இருப்போமோ அந்த மாதிரி தான், எந்த ஒரு அழுத்தம் கொடுக்காம அழுத்தமா
உதடுகளை பண்ணாம எப்படி நார்மலா வாய் மூடி இருப்போமோ அந்த மாதிரி நீங்க மூடி குன்னா பண்ணணும். சமீஉம் பஸீர் ஓகேங்களாமா? சோ நீங்க வீட்டுல இந்த முஸ்தப் எடுத்து பாருங்க ரெண்டுலயுமே எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ இந்த இந்த இக்கோலாபுடைய சட்டம் வந்து ஒரு வார்த்தையில வருமா, அதாவது நூன் சுக்கூனுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை வந்து ஒரு வார்த்தையா இருக்குமா இல்ல ரெண்டு வார்த்தையிலும் வருமானு பாத்தீங்கன்னா, நூன் சுக்கூனுக்கு அப்புறம் இக்கோலாபுடைய எழுத்து பா வந்துச்சுன்னா ஒரே வார்த்தையில வரலாம், ரெண்டு வார்த்தையிலும் வரலாம். ஓகேங்களா? சோ ஒரே வார்த்தையில எப்படி வரும்னா இது இப்படி வரும். ஓகேங்களா? இப்படி வரும் பாத்தீங்கன்னா குட்டி மீன் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எங்க இருந்து எடுத்தேன்னா மதினா முஸ்தப்ல எடுத்தேன். இதே இந்தியா முஸ்தப்ல என்ன இருக்கும், நூனுக்கு அப்புறம் ஒரு சுக்குனை போட்டு சுக்குனுக்கு மேல ஒரு மீன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த அடையாளம். இப்பெல்லாம் அப்படி அடையாளம் குரான் ரெண்டு குரான்லயுமே இருக்கும். அப்போ நூன் சாக்கீனுக்கு அடுத்து பா ஒரே வார்த்தையில வரக்கூடும் வரும். அப்ப எப்படி நம்ம இது ஓதுவோம்னா, எப்படி நீங்க ஓத கூடாது, உதடுகளை ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது, எப்படி நார்மலா உதற மூடி இருப்போம் அது மாதிரியான உதடுகள், அதாவது உதடுகள் மூடி இருக்கிறது வந்து எப்படி நீங்க நார்மலா உதட மூடி இருப்பீங்களோ அப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் உதட வச்சுக்கோமே, இப்படிதான் நார்மல் உதடு. ஓகே, அப்புறம் குன்னா, லாங் குன்னா, லாங்கஸ்ட் கிடையாது லாங் குன்னா. ஸோ எப்படி கொடுப்போம், இந்த ஹம்சா ஃபத்ஹாவை நீங்க கிளியரா எடுக்கணும். உதறுகளை குவிச்சுட்டு அதுக்கப்புறம் மீமோட மகரஜுக்கு வரணும், குவிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு வரணும், இதுதான் முக்கியம். அப்ப நம்ம எப்படி ஓதுவோம், லயும் யு லயும் பதன்ன. ஓகே, அடுத்தது ஹம்சால வருது, ஹம்சாக்கு அப்புறம் நூன் சுக்கூனுக்கு அப்புறம் பா வர்றதுனால ஒரே வார்த்தையில வர்றதுனால இது இக்குலா அப்படியே சட்டம். நூன் சுக்கூனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா அந்த பாவை நம்ம புரட்டி மீன் சுக்கூனா குன்னாவுடன் உச்சரிப்போம். சோ அம்பிக்கும் சு, ஏ சு சும் சு, உதறுகளை குவியும், குவிச்சு உதறுகளை குவிச்சு நீங்க வந்து மீமோட மகரஜோட ஷேப்புக்கு நீங்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி பொம்மாக்கு வந்து அது ரொம்ப நீங்க ஃபாலோ பண்ணணுமா, அது ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஸோ உதறுகளை குவிக்கணும், சீனுக்கு நீங்க உதறுகளை குவிச்சே ஆகணும். இப்போ பாருங்க, சீனுக்கு வந்து உதறுகளை குவிக்கணும், சீனுக்கு குவிச்சுட்டு அப்புறம் மீமுக்கு உதறுகள் வந்து இந்த மாதிரி ஷேப்ல வந்துடும். இப்படி வாயை நார்மலா மூடுற மாதிரி நீங்க மூடணும், ஆனால் ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ சு சும் 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 இங்க வந்து நான் வந்து கசரத் தைன் இல்லாம நான் சுக்குன்னு வச்சு முடிக்கிறேன். அப்ப சும் போல அப்படி பண்ணலாம், இல்லாட்டி சும் போல தின். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது வந்து நூன் சாக்கினுக்கு அடுத்து பா இரு வார்த்தையில வரும், இந்த மாதிரி வரும், இரு வார்த்தையிலும் வரும். ஓகேங்களா? எப்படி நூன் சாக்கின் காரணம் அந்த நூன் சாக்கினாக்கு அப்புறம் பா வர்றதுனால இது இக்குலாபுடைய எழுத்து. அப்போ நம்ம மீம் சுக்குனா மாத்தி குன்னாவுடன் ஓதுவோம், இக்குலாப் செய்வோம். அப்போ இந்த பாருங்க, அடுத்தது பாருங்க, பமம் பத்தல, பமம் பத்தல, அடுத்தது பாருங்க, மின் பைனிஹிம் மின் பைனிஹிம், அடுத்தது மிம் பகலிஹா. ஓகேங்களா? அடுத்தது ஓகே, அப்புறம் தன்மீன், தன்மீனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இக்குலாபுடைய சட்டத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இக்குலாபுடைய எழுத்து பா, இப்போ நூன் சாக்கினா அல்லது தன்மீனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா இக்குலா புரட்டுதல் நடக்கும். அப்போ அந்த
அந்த தன்மீனுக்குள்ள ஹிடனாய் இருக்கக்கூடிய நூன் சாக்கினாவ புரட்டி மீம் சுக்கூனா குன்னாவுன்னு உச்சரிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாட் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ தன்மீனுக்கு அடுத்து பா வர்றது ஓதுவோம். இங்க பாருங்க, இங்க வந்து இது எல்லாமே நான் எடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும் எதுன்னு எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதீனா முஸ்ஹப். இதே இந்தியா குரான், இந்தியா முஸ்ஹப்ல என்ன இருக்கும், சுக்குனுக்கு அப்புறம் இந்த பத்ஹத்தை இதுக்கப்புறம் என்ன இருக்கும், இதை முழுமே எழுதிட்டு அவங்க மேல ஒரு குட்டி மீமை போட்டிருப்பாங்க. ஓகே, பக்கத்துல ஒரு குட்டி மீமை, இங்க ஒரு குட்டி மீமை போட்டிருப்பாங்க. ஆனா இது இது வந்து என்னன்னா சவுதி குரான்ல வந்து ஒரு ஃபத்ஹா, ஒரு கஸ்ரா, ஒரு தம்மா எழுதிட்டு இன்னொன்னுக்கு வந்து மீமை போட்டுருவாங்க. ஏன்னா இக்லாபுடைய சட்டம் வர்றதுனால அப்படிங்கிறத, ஏன்னா நூன் சாக்கினாக்கு அப்புறம் பா வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்பலா புரட்டுவோம். இப்பலா புரட்டி அந்த தன்மீனுக்குள்ள ஹிடனா இருக்கக்கூடிய நூன் சாக்கினாவ மீம் சுக்குனா குன்னாவுடன் கலந்து நம்ம ஓடுவோம். எப்படி ஓடுவோம், பிசுல் தோனிம் பையின். ஓகே, அடுத்தது ராஜுமம் பில் ஹாய். நான் நிறுத்துறேன், நிறுத்தி நிறுத்தி நான் ஓதுறேன் எண்டிங் ஆயால. ஓகேங்களா? அடுத்தது அடுத்தது ரொம்ப முக்கியம், சமீ ஓம் பசீர். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்ஷால்லாஹ் டவுட்ஸ் இருந்தா வாலண்டியர்ஸ்ட கேளுங்கம்மா. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ நூன் சாக்கின் மற்றும் தன்மீன் சட்டங்கள்ல படிக்கிற நாம இதனுடைய அடையாளங்கள் வந்து உஸ்மானி முஸ்ஹப், உஸ்மானி முஸ்ஹப் மஜீதி ஸ்பெட்ல இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்க நான் ஒரு சார்ட்டா போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. இது வரைக்கும் படிச்ச சட்டங்கள், அதாவது நம்ம இதுஹார் படிச்சுட்டோம், இதுவாம் அண்ட் இகோலாப், இதனுடைய சட்டங்களுடைய அடையாளங்கள் வந்து முஸ்ஹப் மதீனா அதாவது சவுதி குரான்லையும் முஸ்ஹப் இந்தியா இந்தியா குரான்லையும் எப்படி எழுதியிருக்காங்க, அந்த ஸ்கிரிப்ட் இது வே ஆஃப் ரைட்டிங், அந்த அடையாளங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா? இதுஹாருடைய சட்டம் வரும்போது மதீனா அதாவது சவுதி குரான்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கசரத்தைன் பொம்மத்தைன் இதே அடையாளம் தான் நூன் சுக்குன் அப்படி இருக்கும், இதே அடையாளம் தான் இந்தியா குரான்ல இருக்கும். எதுக்கு, இதுஹாருடைய சட்டத்துக்கு வந்து இந்த குறியீடுகள் அதாவது நூன் சாக்கின் அப்புறம் தன்மீனுடைய குறியீடுகள் ரெண்டு குரான்லயுமே ஒரே விதமா ஒரே மாதிரியான அடையாளமா இருக்கும், சேம். ஓகேங்களாமா? சோ இதுஹார் சட்டத்துக்கு, ஆனா இதுவாமுக்கு பாருங்க, சவுதி குரான்ல வந்து இந்த பத்ஹத்தை வந்து சரிச்ச மாதிரி இருக்கும், சரிச்ச மாதிரி எழுதுறேன். அதாவது எப்படி, இது ஒரு ஈக்குவல் சைனா இல்லாம ஒன்னு கட்டையாவும் ஒன்னு லாங்காவும் ஒன்னு ஷார்ட்டாவும் இருக்கும். இப்படி ஒண்ணு சேம் லென்தா இருக்காது, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. அது மாதிரி பொம்மத்தை வந்து அப் டவுன் இல்லாம இப்படி ரெண்டுமே ஒரே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். முஸ்ஹஃப் மதீனால சவுதி குரான்ல வந்து இதுவாமுடைய சட்டம் இந்த மாதிரி இருக்கும் தன்மீனுக்கு. அப்புறம் சுக்குன், சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து மதீனா முஸ்ஹஃப்ல வந்து சுக்குன் இருக்காது. எப்போ இதுவாம் சட்டத்துக்கு வந்து நூன்ல சுக்குன் இருக்காது, அப்புறம் தன்மீன் கசுரத்தைன் பொம்மத்தைன் வந்து இந்த மாதிரி அடையாளமா இருக்கும். அது இந்தியா குரான்ல வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி இதுஹாருக்கு இருந்த அடையாளங்கள் மாறியத்தான் இதுவாமுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சட்டம் தெரிஞ்சா மட்டும்தான் எருமலும் நூன் சுக்குன் தன்மீனுக்கு அப்புறம் எருமலோட எழுத்துக்கள் வந்துச்சுன்னா நம்ம இணைத்து ஓதணுங்கிற உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஓத முடியும். ஸோ ஏன்னா எந்த ஒரு இண்டிகேஷன் இல்லாம சேமாவே இருக்கும், இது இதுஹாருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுவாம இருக்கும் இருக்கும். ஆனா முஸ்ஹப் மதீனா சவுதி குரான்ல இதுஹாருக்கு இந்த ஒரு குறியீடு இந்த ஒரு அடையாளம் இதுவாமுக்கு சரிச்ச மாதிரி தன்மீனுடைய சட்டம் தன்மீனுடைய அடையாளம், அப்புறம் நூன்ல வந்து சுக்குன் இருக்கு. அப்புறம் இக்லாப், இக்லாப் புரட்டுதல் இப்ப படிச்சது. இக்லாபுடைய அடையாளம் வந்து சவுதி குரான்ல என்ன எப்படி இருக்கும்னா
நூல் சுக்கூன் இல்லாம மீ மீன் போட்டிருப்பாங்க, குட்டி மீன் மேல எழுதியிருப்பாங்க. இப்ப தண்ணீர்ல வந்து ஒரு பத்ஹா, ஒரு கஸ்ரா, ஒரு பொம்மா வச்சுட்டு அடுத்த பத்ஹா இல்லாம அதுக்கு ஒரு மீன், அதுக்கு ஒரு பொம்மா இல்லாம அடுத்துக்கு ஒரு மீன், அதுக்கு ஒரு கஸ்ரா இல்லாம அடுத்துக்கு ஒரு மீன் போட்டிருப்பாங்க. ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு புரியும். ஓ, ஏன்னா இங்க வந்து நம்ம இக்கலா பண்ணணும், ஏன்னா நூன் சாக்கினாக்கு அப்புறம் பா வர்றதுனால நம்மளுக்கு அந்த ஒரு அடையாளம் அங்க போட்டிருப்பாங்க. ஈஸியா நமக்கு வந்து அது ஓத தெரிஞ்சிருக்கும். இதே முஸ்ஹஃப் ஆஃப் இந்தியா, இந்தியா குரான்ல எப்படி இருக்கும்னா, பத்ஹத்தை கஸ்ரத்தை பொம்மத்தை எப்படி வந்து இதுவா இருப்ப இதுவாமுக்கு போட்ட மாதிரியே போட்டுட்டு அது பக்கத்துல ஒரு குட்டி மீன், பக்கத்துல ஒரு குட்டி மீன், பக்கத்துல ஒரு குட்டி மீன் போட்டுருவாங்க. அதே மாதிரி நூன் சுக்கூன் இருக்கும், அதுக்கு மேல பக்கத்துல ஒரு மீன், குட்டி மீன். அப்போ வந்து ஓதும் போது நம்ம நூன் சுக்குன உச்சரிக்க கூடாது. அதே மாதிரி இங்க இங்க அதாவது சட்டம் தெரிந்தால் மட்டுமே தான் இங்க தண்ணீனுக்கு வந்து இங்க ஏன் ஒரு மீன் இருக்கு அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஓத முடியும். தெரியலன்னா நீங்க இங்க தண்ணீர் வச்சே ஓதிட்டு போயிருங்க. ஓகேங்களா, அல்ஹம்துலில்லா. சோ உங்க குரானை எடுத்து பாருங்க. அல்ஹம்துலில்லா, நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு சட்டங்கள் நம்ம படிக்கும் போதும் இந்த குரான்ல, அதாவது முஸ்ஹஃப் ஆஃப் உஸ்மானி ஸ்கிரிப்ட், முஸ்ஹஃப் ஆஃப் மஜீதி ஸ்கிரிப்ட்ல எப்படி அடையாளங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறது ஒவ்வொரு சட்டங்கள் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா, இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லா, டவுட்ஸ் இருந்தா உங்க வாலண்டியர்ஸ் கேளுங்க. جزاك الله جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، واخر دعواهم ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.